ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு தந்தி ஒன்ல ஒரு கன்னட மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான ராமாச்சாரி 2.0 படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். படத்துல ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் பேக்கரியில வேலை செய்யறாங்க. இவங்க ஒரு வீட்டுல தங்கியிருக்காங்க, ஹவுஸ் ஓனரும் பாத்தீங்கன்னா அதே வீட்டுல தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. தன்னுடைய பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்காக 1 கிலோ தங்கம் அவங்க வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க வச்சிருந்த தங்கத்தை ஹீரோ திருடுறாரு. இவர் செஞ்ச இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷனா மாறி கர்மாயிஸ் பூமரங் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்க்கும் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ்க்கும் இருக்கிற அந்த கனெக்ட் என்ன அப்படின்ற ஒரு மிஸ்டரிய ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பிறங்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த படத்துடைய கதையை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பாத்திரலாம். இந்த படம் தமிழ்ல வெளியான ஜிவி படத்துடைய ரீமேக் தான். அபிஷியலா அன்அபிஷியலா அப்படின்றது தெரியல. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேத்ஃபுல்லான ஒரு ரீமேக் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரிஜினல் படத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி கன்னட ஆடியன்ஸ் கேத்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது இந்த படத்துக்கான ஒரு மைனஸாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க மாத்தின எல்லா எலிமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலாவும் கமர்ஷியலாவும் இருக்கு. அது பெருசா இந்த கதையோட ஒட்டல அப்படின்றதா உண்மை. ஜிவில கேரக்டர்ஸ் கிட்ட நம்மளுக்கு எதெல்லாம் கனெக்ட் ஆகுமோ அது எதுவுமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ் கிட்ட நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. படத்துல லவ் போஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க, அதை அப்படியே கட் பண்ணிட்டீங்கனாலும் இந்த படம் வந்து பெருசா வந்து அஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. சோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் முழுக்கவே பாத்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் திணிச்சு வச்சிருப்பாங்க. அது எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேஜுடைய ஒன் மேன் ஷோ தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அவர் கொடுக்கப்பட்ட ரோலுக்கு அவர் ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு. ஒன்ஸ் இவங்க கதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த படமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். சோ கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்றதுனால தான் அதுவுமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். படத்துடைய ரன் டைம் 2 hours 7 minutes இருக்கும். தேவையில்லாத சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணிருந்தாங்கன்னா இந்த படத்துடைய பேசிங் பெட்டரா இருந்திருக்கும். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடுத்த கிளானிட்டு இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம். ராமாச்சாரி 2.0 எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.